ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஆக்ட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்க போகுது. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தொலைக்காட்சி தொடர்கள்லாம் வந்து வாய்ஸ் மூலமாக வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்லின் சார்கின். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்லி குயின் கேரக்டர் டிசியில் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த கேரக்டரை பார்த்து வளர்ந்துருப்போம். ரொம்பவே வந்து அட்ராக்டிவான ஒரு காமெடியன் கேரக்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தவங்களே நம்ம சார்கின் தான். இப்போ அவங்க இறந்துட்டாங்க August 24 அப்போது அப்படின்னும் போது அந்த நியூஸ் ரொம்பவே லேட்டாக எல்லாருக்காதுக்கும் ரீச் ஆயிருக்கு. இது ரொம்பவே எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாகவே அவங்க நரம்பில் ரீதியாக ஒரு நோய்களை பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ சிகிச்சை பலனின்றி வந்து வாஷிங்டனில் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. இது குறித்து நம்மளோட டிசியோட இன்சார்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த கேரக்டருக்கு நாங்கள் ரொம்ப நாளாக வாய்ஸ் ஏறிட்டு இருந்தோம், அப்போ தான் நம்மளோட சார்கின் எங்களுக்கு கிடச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த கேரக்டரை தூக்கி நிறுத்தி மக்கள் மனசில் நிலையாட்டி நிறுத்ததுக்கு காரணமே அந்த வாய்ஸ் தான். இனிமேல் அந்த வாய்ஸ் இருக்காது அப்படின்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மக்கள் மனதில் நீங்கள் இடம் பெற்றிருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. டிசிக்காக அவங்க ஆற்றிய தொண்டு நாங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டோம். இந்த அளவுக்கு டிசி பேசப்படுதுன்னா அந்த வாய்ஸ் தான் காரணம். அவ்வளோ பவர்ஃபுல்லாக காந்த குரலோட பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளோட டிசி தலைமை ஆசிரியர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்காக இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த கேரக்டருக்கான குரல் கொடுத்த அவங்களே இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே வந்து நிறைய ஆக்ட்ரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன வயசு நடந்த பாலியல் தொந்தரவு அது மட்டும் இல்லாமல் எல்லாத்த பற்றியும் ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாருமே அதை மறைச்சி வச்சிருக்க சமயத்தில் இப்போ நிறைய ஓப்பனாக பண்ணுறதுனால நிறைய தப்புகள் குறையும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நம்மளோட ஐஸ்வர்யா ராஜேஷும் இதை பற்றி ஒரு சில இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஸ்கூல் டைமில், அதாவது ரொம்ப குழந்தை பருவத்தில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, எங்கள் வீட்டிலேருந்து நான் ஸ்கூலுக்கு ஆட்டோவில் தான் பழனிப்பேன். அப்படி இருக்கும் சமயத்தில் ஆட்டோவில் ஒரு நபர் என்கிட்ட வந்து நெருங்க பார்த்தாரு. நான் கொஞ்சம் தள்ளினேன். கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய ப்ரைவேட் பார்ட்டில் அவர் கை வைக்க பார்த்தாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் நான் ஆட்டோவை நிறுத்திட்டு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி வந்து அவர் என்கிட்ட வந்து தப்பான சீண்டலில் ஈடுபடுறாரு, ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆட்டோவில் ஏற்றுறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். ஆட்டோ ஓட்டுநர் இந்த மாதிரி அவரை திட்டி அடித்து அவரை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஸோ நான் இந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு சில தீண்டல்களில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் வந்து தட்டியும் கேட்டிருக்கேன் என்னோடய இளம் வயதிலே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தட்டி கேட்டது ரொம்பவே பாராட்டுக்குரியது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.